இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கிய இயற்கை வைத்திய ஆலயம் இப்போது மதுரையில் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கோடை காலத்துல நம்ம எதிர்கொள்ள வேண்டிய உடல்ல நடக்கும் உபாதைகளை தான் மக்கள் அனைவருமே ஒவ்வொரு கால பருவத்தில் அதற்கேற்ற உடலில் நோய்களை எதிர்கொள்வாங்க அதிலும் வந்து கோடை காலத்துல அதிக வெப்பத்தால நம்மளுக்கு ரொம்ப உடல் வந்து பாதிக்கப்படும் அந்த மாதிரி அதிக வெப்பத்தால நம்மளோட உடம்புல வந்து சூடு மயக்கம் தலை சுற்றல் ஏன்னா பல பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி அதிகம் வரும் நோய்களை அதிலிருந்து நம்மை பாதுகாப்பது எப்படி என்று நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து வியர்குரு பற்றி பார்க்க போறோம் சிறியவங்க முதல் பெரியவங்க வரை எதிர்கொள்ளும் பெரிய பிரச்சனை இந்த வேர்க்குரு தான் கோடை காலத்துல அதிக வெப்பத்தால தோல் வறட்சி ஏற்பட்டு இந்த வேர்க்குரு உண்டாகுது இது அசௌகரியமான ஒரு உணர்வு இந்த வேர்க்குரு வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது என்பது சில பேருக்குமே தெரியவே தெரியாது அதோட அறிகுறிகள் என்னன்றத பார்க்கலாம் தோல்ல ஏற்படும் அரிப்பு சிவப்பு தடிப்புகள் வியர்க்கும் இடத்துல அரிக்கும் அதே மாதிரி அரிப்பிடத்துல சில கொப்பளங்கள் ஏற்படும் இதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வியர்கூறு வருவது போல அறிகுறி தெரியும் போதே வீட்டு வைத்தியங்களை எடுத்துக்கொண்டாலே ஆரம்பத்திலேயே அதனை தடுத்துறலாம் வியர்வைய உறிஞ்சும் காட்டன் பருத்தி ஆடைகளை நம்ம போட்டுக்கணும் அது வந்து வேர்க்குருவை வந்து தடுக்கும் ஏன்னா அதிகமா வந்து நம்மளுக்கு பொழுது அந்த துணியில வந்துடும் அடுத்தது வந்து குளிர்ந்த இடங்கள்ல உடலை உலர்த்த வேண்டும் அந்த வந்து வந்து அது இன்னும் அதிகமாகும் அதனால அந்த இடத்த வந்து நம்ம சொரியவே கூடாது அடுத்தது வந்து ஹீட் ஸ்ட்ரோக்ன்னு சொல்லுவாங்க வெப்பத்தால ஏற்படும் பக்கவாதம் வெயில் காலத்துல ஹீட் ஸ்ட்ரோக் வந்து பாதிக்கக்கூடிய ஒன்றுதான் சிலருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் என்றாலே என்னன்னே தெரியாது அதிக வெப்பத்தினால அதனால உடல்ல உண்டாக நூத்தி நாலு டிகிரி ஃபேரன் ஹீட் அல்லது நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலே நம்ம உடல்ல வந்து ஹீட் உருவாகும் பொழுது இந்த பக்கவாதம் வருது இதனை கொள்ளாமல் விட்டாலும் இதயம் சிறுநீரகம் மூளை மற்றும் உடலின் தசைகளை வந்து அது ரொம்ப பாதிக்கும் அதிகமாகும் நிலையில உயிருக்கும் அது பாதிப்பு உண்டாகும் ஹீட் ஸ்ட்ரோக் கூட அறிகுறி என்னன்னு பார்த்தோம்னா உடல்ல சராசரியை விட அதிகமான வெப்பநிலை தலைவலி குமட்டல் வாந்தி வேகமான இதய துடிப்பு சரும நிறத்தில் உண்டாகும் மாற்றம் இதெல்லாம் தான் இதோட அறிகுறி இதை எப்படி நம்ம தடுக்கலாம் சில முறைகள் இருக்கு வெப்பம் அதிகமாக இருக்கும் நேரங்கள்ல வெளியே வந்து நம்ம போகக்கூடாது அதே மாதிரி வெளியே செல்லும் போது வெப்பம் மேலே படாதவாறு ட்ரெஸ் வந்து நம்ம போட்டுக்கணும் உடல் முழுமையாக கவர் செய்து கொள்ளணும் அதே மாதிரி தண்ணீர் வந்து அதிகமா குடிக்கணும் உடல்ல வந்து குளிர்ச்சியாவே நம்ம வச்சுக்கணும் அதே மாதிரி நீரிழப்பு அதிக வெப்பத்தால உடல்ல வந்து வேர்க்கும் அந்த அதிகமா வேர்க்கிறதுனால நீரிழப்பு ஏற்படும் நாம் குடிக்கும் தண்ணீரை வேர்வை வழியாவே வெளியேற்றும் ஆகிவிடும் இதனை ஈடுகட்ட நாம் அதிக தண்ணீரை குடிக்கணும் இல்லைனால் நீரிழப்பு உடலில் ஏற்பட்டுரும் அதனால தண்ணீர் தான் இதுக்கு ஒரே மருந்து இதோட அறிகுறி என்ன நீரிழப்பு வந்துருச்சுன்னா பசிக்கவே பசிக்காது தலை வலிக்கும் எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் தாகமே அடங்காத ஒரு உணர்வு தண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி மஞ்சள் நிற சிறுநீர் உடலில் ஏற்படும் சோர்வு தோலில் உண்டாகும் வறட்சி வாயும் வறண்டு போயிடும் நம்ம என்ன தான் தண்ணி குடித்தாலும் அது அப்படியே வறட்சியாகவே காணப்படும் இதை எப்படி நம்ம தடுக்கலாம் அந்த நீரிலப்ப தினமும் மூணு லிட்டர் வரை தண்ணீர் குடிக்கணும் பழங்கள் காய்கறிகளில் அதிகம் நீர் சத்து உள்ளவற்றையே தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிடணும் அதே மாதிரி கோடை காலத்தில் அதிக காரசாரமான உணவுகளை நம்ம எப்போவுமே தவிர்த்துக்கணும் அதிகம் குளிர்ச்சி தரக்கூடிய ஜூஸ் மற்றும் இளநீர் மோர் குடிக்கணும் தாகம் அடிக்கும்போது மட்டும் தண்ணீர் அருந்தாமல் உடலுக்கு தேவையான தண்ணீரை நம்ம எப்பவுமே குடிச்சிட்டே இருக்கணும் அடுத்தது வந்து மஞ்சள் காமாலை கோடை காலத்தில் அதிக வெப்பத்தால் பலர் வந்து மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படுவாங்க இது அதிக வெப்பத்தால் உடல் தான் மேலும் ஆகியவற்றை அது ரொம்ப பாதிக்கும் சுகாதாரம் இல்லாத தண்ணீர் மற்றும் உணவுகளை வந்து நம்ம சாப்பிடவே கூடாது இந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்துடும் இதோட அறிகுறி என்ன தெரியுமா தோல்ல உண்டாகும் அரிப்பு அடுத்தது வந்து கருமை நிறத்தில் சிறுநீர் போவது மஞ்சள் நிற கண்கள் கண்கள் வந்து மஞ்சள் நிறமா மாறிடும் இதை எப்படி நம்ம தடுக்கலாம் நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வெயிட் வந்து இருக்கணும் கொழுப்புகள் மற்றும் எண்ணெய் பண்டங்களை நம்ம சாப்பிடவே கூடாது மது போதை பொருட்களை தவிர்க்கணும் உடல் வந்து குளிர்ச்சியாக வைக்க குளிர்ச்சியான உணவுகளையே நம்ம சாப்பிடணும் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா இதுல நம்ம வெளியில வந்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்